முறைகள் விநியோகம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் வெளியான தொலைபேசி அழைப்புகள் குறித்து இன்றும் பாராளுமன்றத்தில் வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. கடந்த சில தினங்களாகவே முறைகள் ஆணைக்குழுவிற்கு முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது கருத்துக்களை தெரிவித்தனர். சபை முதல்வர் உள்ளிட்ட சிலர் தமது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனை பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவின் கவனத்துக்கு கொண்டு செல்வது சிறந்தது என்பது எனது நிலைப்பாடாகும். கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் எதிர்பார்க்கின்றேன். ஆணைக்குழுவின் உத்தரவுக்கமையவே ரகசிய போலீசார் விசாரணையை நடத்தினர். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் உரையாடலையும் சிஐடியினர் செவிமடுக்கவில்லை என முறிகள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே சபை முதல்வர் நேற்று முன்வைத்த பிரச்சினை சாதாரணமான சிறு விடயமாகும். நாம் விசாரணைகளை எதிர்க்கவில்லை என நான் நேற்றே கூறினேன். எனினும் போலீசார் பெற்றுக்கொண்ட தகவல்களை ஆணைக்குழுவில் சமர்ப்பித்து ரகசியத்தன்மையை பேணியிருக்க முடியும். அவ்வாறு செய்யாது இதனை பகிரங்கப்படுத்தியுள்ளனர். இதனை யார் பகிரங்கப்படுத்தியது? முறைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். இது பாரதூரமான விடயமாகும். தொலைபேசி உரையாடல்கள் திருட்டுத்தனமாக செவிமடுக்கப்பட்டு உறுப்பினர்களின் சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக சபை முதல்வர் நேற்று குறிப்பிட்டார். தொலைபேசி உரையாடல்கள் செவிமடுக்கப்படவில்லை என முறிகள் ஆணைக்குழுவின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதியரசர் கே டி சித்ரஸ்ரீ மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இருக்கையில் சபை முதல்வர் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் அவரிடமிருந்து நாம் தெளிவுபடுத்தலை எதிர்பார்க்கின்றோம். அவர் கூறிய விடயம் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இன்று மாறுபட்ட கருத்தை தெரிவிக்கின்றார். டப் செய்வது தொடர்பில் நான் கூறினேன். வெளிப்படுத்தல் தொடர்பிலும் கூறினேன். அவற்றை யார் பகிரங்கப்படுத்தியது? இந்த தகவல்கள் போலீசாரிடமும் சட்டமாதிபரிடமுமே காணப்பட்டன. இவை ஊடகங்களுக்கு எவ்வாறு வெளியாகின என்பதிலேயே தவறுள்ளது. நாம் இதனை எதிர்க்கின்றோம். மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் நமது செயற்பாடுகளை நாடு அறிந்து கொள்ள வேண்டும். தகவல் அறியும் சட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் ஏன் தகவல் அறிந்து கொள்வதற்கு எதிராக பேசுகின்றது? முறிகள் விநியோகம் தொடர்பில் இன்று முழு நாடுமே பேசுகின்றது. குறைபாடுகள் காணப்படுமாயின் அந்த சரத்துக்களை நீக்குவதை விடுத்து முறிகள் விநியோகம் தொடர்பான பிரேரணையை நீக்குவது நீதியானதல்ல. பாராளுமன்றத்தின் கட்டளைகளை தேவையான வகையில் பயன்படுத்த வேண்டாம். அப்போது ஊழல் மோசடி ஆணைக்குழுவிற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட போது பாராளுமன்றம் உள்ளது வர முடியாது என கடிதம் அனுப்பினர். ஒளிந்து கொண்டனர். தகவல் கேட்டால் வெள்ளை வேனில் கடத்தினர். இவை தொடர்பில் பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை. நாம் அவர்களைப் போன்று செயற்படவில்லை. நாட்டிற்கும் உலகிற்கும் எடுத்துக்காட்டான வகையில் எமது பிரதமர் ஆணைக்குழுவுக்கு சென்று தேவையான நடவடிக்கைகளை எடுத்தார். ஆகவே எமது அரசாங்கம் எந்த ஒரு திருட்டையும் ஊழலையும் மறைக்காது என்பதை நாடு முழுவதும் சர்வதேசமும் அறிந்து கொண்டுள்ளது. முடிந்தால் செல்லுமாறு நாம் இவர்களிடம் கோருகின்றோம். அப்போது இவர்கள் ஒளிந்திருந்தனர். அர்ஜுன் மகேந்திரனை அங்கிருந்து நீக்கிவிட்டு அந்த 10 லட்சம் வேலை திட்டத்தில் இணைத்துக் கொண்டனர். நாட்டில் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றது. இளைஞர்களுக்கு இதனை பெற்றுக் கொடுத்துள்ளனர். 10 லட்சம் வேலைவாய்ப்பு வேலை திட்டத்தில் திருடனை ஈடுபடுத்தியுள்ளமை பிரச்சினைக்குரிய விடயமாகும். பிரதமர் ஆணைக்குழுவிற்கு சென்று தான் எண்ணியவாறு தான் நியமித்த அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாப்பதற்கு செயற்பட்டார். இந்த முறைகள் விநியோகத்தினால் டிரில்லியன் கணக்கான பணம் நட்டம் ஏற்பட்டுள்ளது. சுய விருப்பில் அவர் அங்கு சென்று சாட்சியம் அளித்தார். அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் தவறாக பேசுகின்றனர். அவர் இன்று வெளிநாடு சென்றுள்ள சந்தர்ப்பத்தில் அவதூறாக பேச வேண்டாம். அமருங்கள். பிரதமர் இருக்கின்ற வழியில் நமக்கு சந்தர்ப்பம் அளித்தால் நாம் பேசுவோம். அவர் சுயவிருப்பின் பேரில் செல்லவில்லை. அழைக்கப்பட்ட அமையாலே அவர் சென்றார். அச்சமற்ற பிரதமர் என சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அதற்கு மேலாக திருட்டுக்கு அச்சமற்ற பிரதமர் என யாரோ எழுதியுள்ளனர். சட்ட ரீதியாக இவர்கள் அனைவரும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அகமதி
சுஜீவ சேனசிங்க இதனை எழுதியுள்ளார். கடந்த காலங்களில் அதிகளவில் பேசப்பட்ட மத்திய வங்கியின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான விடயங்களை ஆராய்வதற்காக கோப் குழுவின் உபக்குழுவில் சுஜீவ சேனசிங்க உறுப்பினராவார். விற்கப்பட வேண்டுமல்லவா? திருட்டை கண்டுபிடிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர். திருட்டுக்களை பாதுகாப்பு தொடர்பிலான புத்தகங்களை வெளியிடுகின்றார். தற்போது புத்தகங்கள் தொடர்பிலும் தொலைபேசி உரையாடல்கள் தொடர்பிலும் வெளிக்கொணரப்பட்டதன் பின்னர் அது தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாம்பின் மீது மண்ணெண்ணையூற்றியது போன்று துடிக்கின்றனர். நாட்டு மக்கள் அவர்கள் கூறும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஏதும் கூறாமலுள்ளனர். தனது சகோதரர்கள் சகோதரிகளின் பேரில் சிலர் கொள்வனவு செய்யும் காணிகள் தொடர்பில் மாத்திரமல்ல, தாய்லாந்தில் ஹோட்டல்களை கொள்வனவு செய்தமை, மாலைத்தீவுக்கு ஹோட்டல்களை வாங்குவதற்கு சென்றமை, இலங்கையில் முன்னெடுக்கப்படும் ஹோட்டல் நிர்மாணங்கள் தொடர்பிலும் வாகனங்கள் வர்த்தக நிலையங்களை கொள்வனவு செய்கின்றமை தொடர்பான தகவல்கள், ஊழலுக்கு எதிரான அமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்ற ரீதியிலும் எமக்கு தொடர்ந்தும் கிடைத்தவண்ணமுள்ளன. சமூகத்தில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை இவர்கள் தற்போது ஏன் தூய்மைப்படுத்த முற்படுகின்றார்கள்? தற்போது அதனை செய்ய முடியாது. குழுவின் உறுப்பினராக இருக்கும் போதே திருட்டுக்களை பாதுகாப்பதற்கான புத்தகம் வெளியிடுகின்றனர். மோதல் தெளிவாக புரிகின்றது. அதனால் இவர்களே திருடர்களை பாதுகாக்கின்றனர். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினூடாக இவர்களின் சொத்துக்களை சோதனையிட்டால் இவர்கள் எவ்வாறு வருமானம் ஈட்டினார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடியும். குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கே தற்போது கூற வேண்டும். எனினும் அவர் அதனை கூறமாட்டார். அவர் தொடக்கம் ஐக்கிய தேசிய கட்சி முழுவதையும் அர்ஜுன் அலோசியஸ் கொள்வனவு செய்துள்ளார். ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து நிரபராதியாகுவதற்கு முற்படுகின்றனர். சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை செய்தார் தமது நிதியை செலவிட்டு அர்ஜுன் அலோசியஸ் தொடர்பில் எவரும் புத்தகங்களை வெளியிட்டிருக்க மாட்டார்கள் அல்லவா? வட்கம் வகையும் ஹரியட்ட பரீட்சா கரானம் அதே சல்லி வேதங்கல்ல அர்ஜுன் அலோசியஸ் பொத்கா நேனி மகத்துவ கௌரவ மே ஆண்டு அவரது துணாக்கு வெனக்கோட்ட அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களாக நிலையில் அமைச்சர்களின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. சுஜீத சேனசிங்க நேற்று என்ன கூறினார்? அவரும் மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சபையில் முரண்பட்டுக் கொள்கின்றனர். நீங்கள் எழுதிய புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளீர்கள். நீங்கள் திருடர் என்று அவர் கூறினார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களாகும் நிலையில் அமைச்சர்களின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. சுஜீவ சேனசிங்க நேற்று என்ன கூறினார்? அவரும் மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சபையில் முரண்பட்டுக் கொள்கின்றனர். நீங்கள் எழுதிய புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளீர்கள். நீங்கள் திருடர் என அவர் கூறினார். அவர்கள் அதுகுறித்து விவாதித்தனர். மத்திய வங்கி விடயத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. எவ்வாறு நியமனம் கிடைத்தது என்பது தொடர்பிலும் பேசினர். மனோ கணேசன் வேலுக்குமாரை கோப் குழுவிலிருந்து நீக்கிவிட்டு இரவோடு இரவாக அவரை உள்வாங்கினர். நீங்கள் சென்று ஐக்கிய தேசிய கட்சியை காப்பாற்றப் போகின்றீர்கள் என்று நாம் அன்றே கூறினோம். இவை அனைத்தும் இடம்பெற்றன என்று இன்று அவரே கூறுகின்றார்.